உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா புஜ்ஜி அண்ட் பைரவா இது கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாகி இருக்கிற கல்கிங்கிற படத்துக்கு ஒரு அறிமுகம் மாதிரி வெளியாகி இருக்கிற ஒரு அனிமேஷன் சீரீஸ்ங்க இந்த சீரீஸ்ல இப்போதைக்கு ரெண்டு எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த எபிசோட்ஸ் மூலமா கல்கி படத்தோட உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த படத்தோட கதைக்களம் எதிர்காலத்துல நடக்குதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷத்துல இருக்கிற காசி நகரத்துல நடக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க அந்த காலகட்டத்துல வற்றாத கங்கை நதி ஓடிட்டு இருக்கிற காசியே வறண்டு பாளையமா மனித சமூகம் ரெண்டா பிரிஞ்சிருது அதுல ஒரு பக்கத்துல ஏழை மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ங்கிற இடத்துல பணக்காரங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம படத்தோட ஹீரோ பைரவாக்கு பணக்காரங்கள்லாம் வாழக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு போகணுங்கிறது தான் ஒரே கனவு ஏன்னா அங்கதான் நல்லா சாப்பாடு சுத்தமான தண்ணி எல்லாமே கிடைக்குமா அதனால பணம் சம்பாரிச்சு அங்க போயிடணும்னு பைரவா ரொம்ப காலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க மட்டும் நல்லா சாப்பாடு தண்ணின்னு எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்கல்ல அதனால சில மக்கள் அவங்களை எதிர்க்க கூடிய புரட்சிக்காரங்களா மாறி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவங்களை பிடிச்சு கொடுக்கறதுக்காக காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க கூலி வேட்டக்காரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க ஒருத்தரோட தலைக்கு இதுதான் வேலைங்கிறத அவங்க வச்சிருவாங்க அவங்கள யார் வேணாலும் கொடுத்து காசை வாங்கிக்கலாம் இப்படி காசுக்காக ஆளுங்களை தான் கூலி வேட்டக்காரங்கன்னு சொல்றாங்க அதுல நம்ம பைரவாவும் ஒருத்தன் ஆனா என்ன பிள்ளை இது வரைக்கும் ஒருத்தரை கூட பெருசா புடிச்சு கொடுத்தது இல்ல ஏன்னா இவன் அவனோட இலக்க ஓடி போய் துரத்தி பிடிக்கிறதுக்குள்ள மற்ற கூலி வேட்டக்காரனுங்க வண்டியில வந்து அவனுங்களை தட்டி தூக்கிட்டு போயிடுறானுங்க பயலுக்கு ஒருத்தனை மாட்டான் அதனால புதுசா ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறான் ஆனா அதுக்கும் பை கிட்ட காசு இல்ல இவன் இங்க ஒரு வண்டி வாங்குறதுக்காக ஆளாடிட்டு இருக்கிற அதே நேரத்துல காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை விமானங்கள் மூலமா பண்ட பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விமானங்களை குட்டி ஏ ரோபோட்ஸ்ங்க கட்டுப்படுத்திட்டு இருக்குங்க அதுங்க ஒரு ஏ ரோபோட் தாங்க புஜ்ஜி ரொம்ப தெளிவான ஆளு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது பண்ட பரிமாற்றங்களை வெற்றிகரமா முடிச்சிருக்கிற நம்ம புஜ்ஜி இது வரைக்கும் ஒரு தடவை கூட புரட்சிகாரங்க கிட்ட சிக்னதே இல்ல இன்னும் ஒரே ஒரு பண்ட பரிமாற்றத்தை மட்டும் புஜ்ஜி பண்ணிருச்சுன்னா அதுக்கு ப்ரோமோஷன் கொடுத்துருவோம் போவாங்க ஆனா இந்த நேரம் பார்த்து புஜ்ஜியோட விதி விளையாடிடுதுங்க ஏன் அதோட நூறாவது பரிமாற்றத்தை புரட்சிகாரங்க உலாத்திட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கொடுத்துட்டாங்க ஏப்பா அங்க போனா நம்மள சுத்து போட்டு தூக்கிடுவானுங்கப்பா அப்படின்னு புஜி எவ்வளவோ சொல்லுது ஆனா அதோட அதிகாரி இது பேச்ச கேக்குற மாதிரி இல்ல அங்க போய் தான் ஆகணும்னு ஒத்த கால கல்கிறான் சரின்னு புஜியும் விமானத்தை அந்த பக்கமா செலுத்துதா அந்த இடத்துக்குள்ள போட்டுடுறானுங்க நான் அப்பவே சொன்ன வேணான்னு சரி இரு நான் சொன்ன புஜி அவங்க கிட்டே இருந்து தப்பிக்க என்னென்ன மோவித்தையெல்லாம் பண்ணி புரட்சிக்காரங்களை காலி பண்ண பாக்குது ஆனா அவனுங்க விடாம துரத்திட்டு வந்துட்டே இருக்கிறானுங்க ஒரு கட்டத்துல ஆள விடுப்பா சாமின்னு அந்த அதிகாரி விமானத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் போனா போடா இதன்னா நானே கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பூச்சி புரட்சிக்காரங்களுக்கு எல்லாம் டேகா கொடுத்துட்டு போக பாக்குது கிட்டத்தட்ட புரட்சிக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருதுங்க ஆனா கடைசி நேரத்துல ஒரு பையாத அடிச்சு சாச்சு போடுறான் அதுக்கப்புறம் விமானத்துல இருக்கிற சாப்பாடு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பின புரட்சிக்காரனுங்க புஜியோட விமானத்தையே வெடிக்க வச்சுட்டு போயிடறானுங்க கடைசியா மிஞ்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் காயலாம் கடைக்காரன் வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க அதே நேரத்துல பைரவா ஒரு பார்ல சோம பானம் குடிச்சிட்டு இருக்கான் அப்ப வத்தலும் துத்தலுமா அங்க ஓடி வந்த ஒருத்தன் இன்னை யாராவது காப்பாத்துங்களேன்னு கெஞ்ச பைரவா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய வாங்கிக்கிட்டேன் அந்த கூலி வேட்டைக்காரங்கிட்ட இருந்தா அவனை காப்பாத்தி விடுறான் ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த வத்தல் ஒரு புரட்சிக்காரனும் அவனை புடிச்சு கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு அவனுக்கு புரியுது பயபுள்ள இது தெரியாம அவனை காப்பாத்துறேன்னு பாரியே அடிச்சு உடச்சிட்டாங்க அவன் சேதப்படுத்தின பொருட்களோட விலையே மூவாயிரம் வந்துருதா காசை வச்சு போடாதான்னு கடைக்காரன் கண்ணாட்டம் குறுக்க நிக்கிறான் ஓனர் ஓடர் அங்க பாருங்க விளக்கா பறக்குது ஆ அப்படின்னு பைரவா கார் ஓனர் டபாயிச்சிட்டேங்கிறது தப்பிச்சிடறான் சரி வீட்டுக்கு போய் விட்டத்தை பார்த்தாவது படுப்போம்னு வீட்டுக்கு வந்தா வீட்டை திறக்கவே முடியல பய பல மாசமா வாடகை கொடுக்காததால வீட்டுக்காரன் போட்ட போட்டு பிடித்தான் ஆனா பாய சும்மா விடுவானா ஒரு பெரிய ஓட்டையா போட்டு உள்ள வந்துடறான் என் அண்டா என்ன இப்படி சோதிக்கிறேன்னு வீட்டுக்காரன் கேக்க அப்ப பைரவா காப்பாத்தன உனக்கு புடிச்சு கொடுத்தா ஐம்பதாயிரம் காசுன்னு மெசேஜ் வருதே நீ எதுக்கும் வீட்டுக்கார டோ இவனை புடிச்சு கொடுத்துட்டு உங்க வாடகையை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான் இந்த தடவையும் மத்த கூலி வேட்டக்காரங்களா வேக வேகமா வண்டியில போயிடறாங்களா இந்த வாய்ப்பை விட்டுற கூடாதுன்னு பைரவா ஒரு தாத்தா கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் கொடுத்து அவரோட பழைய ரிக்ஷாவை விலைக்கு வாங்கிட்டு அந்த வத்தலை துரத்திட்டு போறான் ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கர்லயும் ஒவ்வொன்னா கைட்டு போன ரிக்ஷா சரியா அந்தல புடிக்க போகும்போது மொத்தமா கவர்தேன் பைரவா கிட்ட கடைசி காசும் ஆயிருது இப்படி ஒண்ணுத்துக்கு இல்லாம போச்சே அப்படின்னு புலம்பின மிஞ்சின டயரை உருட்டிக்கிட்டு காயலாம் கடைக்கு வரானா அவன் அம்மாவும் பெரிய டயருக்கு வெறும் முன்னூறு தான் தருவாங்கறான் அந்த முன்னூறு ரூபாயை வச்சுக்கிட்டு நான் எந்த வண்டியடா வாங்குவேன் அப்படின்னு பைரவா புலம்பி தல்ல நீ அப்பா புது வண்டி வாங்குற இங்க இருக்கிற ஓட்ட உடசல வச்சே ஒரு புது வண்டியை தயார் பண்ணலாமே அப்படின்னு குப்பு மோட்ல இருந்து ஒரு குரல் கேக்குது என்ன குப்பையில இருந்து குரல் கேக்குது அப்படின்னு அங்க வந்து குப்பையை தோண்டி பார்த்தா அங்க புஜி மட்டும் தனியா கிடைக்குது தயவு செஞ்சு நீங்க வந்து கூட்டிட்டு போப்பா நீ ஒரு புது வண்டியை உருவாக்குறதுக்கு நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு புஜி சொல்லுது சரினு பைரவாவும் புஜியை எடுத்துக்கிட்டேன் அது லிஸ்ட் கொடுத்த பழைய தகரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து சேர்றான் அங்க புஜி இருக்கிற ஓட்ட ஓடசல வச்சு எப்படி ஒரு புது வண்டியை உருவாக்குறதுன்னு படம் போட்டு விளக்குது ஆனா அப்பயும் கண்ட்ரோலர் மாதிரியான சில முக்கியமான பாகங்கள் மிஸ் ஆகுது எனக்கு ஒரு ஜிகிரி தோஸ்த் இருக்கிறான் புஜ்ஜி அவங்க கிட்ட போனோம்னா நமக்கு தேவையானத கொடுப்பான் அப்படின்னு சொன்ன பைரவா பூஜ்ஜிய கூட்டிட்டு அவன் நண்பனை தேடி போக அவன் பைரவாங்கிற பேரை கேட்டோனே கதவை இழுத்து சாத்திடுறான் சரி அத பர்மா பசார்லயாவது போய் வாங்கிக்கலான்னு பார்த்தா அவனுங்க யானை குதிரை வேலை சொல்றானுங்க இப்ப என்ன பைரவா பண்றதுன்னு புஜ்ஜி கேக்க புஜ்ஜி நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா தேவையான பொருளா வாங்கிக்கணும் இல்லனா அதை எடுத்துக்கணும் புஜ்ஜி அப்படின்னு சொன்ன பைரவா அவனுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் புஜ உதவியோட கொஞ்சம் கொஞ்சமா சுடுறாங்க கடைசியா ஒரு கண்ட்ரோலர் மட்டும்தான் தேவைப்படுது அது ஒரு சிலையை செஞ்சுட்டு இருக்கிற எந்திரத்துக்குள்ள இருக்கிறதா புஜி சொல்ல அதையும் சுற்றுலானு பைரவா போறான் ஆனா அவன் போறதுக்குள்ள ஒரு தனியாக சுட்டுறான் உடனே காவலாளிங்களா சுத்து போட்டு அவனை பிடிக்க பாக்குறானுங்க ஆனா அவனை தொட கூட முடியல ஏன்னா ஒரு ஹாலோ உண்மையான திருட எங்க போனானு யாருக்குமே தெரியல சரிவா பைரவா இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஓட்ட ஓடசலை வச்சு ஒரு வண்டியை உருவாக்குவோம் கண்ட்ரோலரை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு புஜி சொல்லுது சரின்னு பைரவாவும் வீட்டுக்கு வந்து அந்த வண்டியை உருவாக்க ஆரம்பிச்சிடறான் கொஞ்ச நாள்லயே புஜ்ஜி வழிகாட்டுதலோட பைரவா ஒரு கெத்து வண்டியை உருவாக்கிடுறாங்க எனக்கு இப்ப சம டயர்டா இருக்குது புஜி நாளைக்கு காலத்துல டெஸ்ட் ஆகி போவோம் இன்னைக்கு மட்டும் முதலாளி ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பைரவா சொல்ல எது முதலாளியா அப்படின்னு புஜ்ஜி பாக்குது இந்த புஜி இவன் எப்படா தூங்குவான்னு காத்துட்டு இருந்துருக்கும் போலங்க பய தூங்குன உடனே வண்டி எடுத்துட்டு தப்பிச்சிருது வண்டியை எடுத்துக்கிட்டு நேரா காம்ப்ளெக்ஸோட நுழைவாயில் கிட்ட வருது அங்க இருந்த ஸ்கேனர் புஜியை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது யாருன்னே தெரிலன்னு சொல்ல உடனே காவலாளியும் வண்டியை சுத்து போட்டுடுறானுங்க ஏப்பா நானும் காம்ப்ளெக்ஸ் சேர்ந்தவதாம்பா என் விமானத்தை புரட்சிக்காரனுங்க அநியாயமா சுட்டு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேற வர வேண்டியது இருக்குதுப்பா அப்படின்னு புஜி சொல்ல விமானம் தாக்கப்பட்டுட்டா அதுல இருக்கிற ரோபோட்டை பட்டியல இருந்து நீக்கிடுவாங்க அதனால ஒன்னெல்லாம் உள்ளார விட முடியாது அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க அப்ப புஜ்ஜியோட கண்ட்ரோல மீறி பின்னாடியே போன காரு நேரா பைரவா வந்து நின்றுது இந்த புஜி உன்னை டபாய்ச்சு பயலுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் கார் இவங்கிட்ட வரா மாதிரி ஒரு கோடிங்க போட்டு வச்சிருக்கான் நான் புஜி முதலாளிகிட்டே காட்டுற அப்படின்னு பைரவா வண்டியில ஏறேன் யாருக்கு யாரா முதலாளி அப்படின்னு புஜிய அவனை வெளிய தூக்கி வீசிட்டு கண்ட்ரோல் எடுத்துக்குது வண்டியை எடுத்துட்டு போகாத புஜ்ஜினு சொல்லிட்டு பைரவா வண்டி மேல தவறான் அப்பன்னு பார்த்தா அந்த தடியனை பிடிக்கிறதுக்கு கூலியா ஐம்பதாயிரம் குடுக்கறதா சொல்றானுங்க புஜ்ஜி நாம மட்டும் அவனை பிடிச்சி குடுத்துருவோன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடலாம் புஜ்ஜி அப்படின்னு பைரவா சொல்ல அப்ப இவன் கூட கூட்டு சேர்ந்தாலே நாமளும் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போயிரலாமே அப்படின்னு புஜ்ஜி யோசிக்கிது அதனால அவனுக்கு உதவி பண்றதா ஒத்துக்குது ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த தடியனை துறத்திட்டு போனா அவன் மறுபடியும் ஹாலோ உருவாக்கி அவனத் துறத்திட்டு வர எல்லா வேட்டைக்காரங்களையும் டபாயிச்சுட்டு ஓடிடுறான் என்ன புஜ்ஜி இந்த பய பக்கத்துல வர முதலா காஞ்ச கருவாடு வாட அடிக்குது அப்படின்னு பைரவா சொல்றான் உடனே புஜ்ஜி வண்டியை பழைய கெமிக்கல் ஃபேக்டரி பக்கம் விடுது ஏன் நாங்க இருக்க கெமிக்கல் தான் காஞ்ச கருவாடு வாட அடிக்குமா வண்டியை வெளியவே விட்டுட்டு புஜ்ஜியும் பைரவாவும் உள்ள போறாங்க அங்க அந்த தடி நின்றுட்டு இருக்கான் பய மறுபடியும் ஹாலகிராம உருவாக்கி பைரவாக்கே ஆட்டம் காட்டுறானா ஆனா உண்மையான தடிய மேல கருவாடு வாட அடிக்குங்கிறது தான் பைரவாக்கு தெரியுமே அதை வச்சு உண்மையான தடியனோட கைய பிடிக்கிறான் கைய பிடிச்சோன்னு தடியும் பொடியன் ஆயிடுறான் இந்த பொடிப்போதாங்க ஒரு ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை உருவாக்கி இத்தனை நாளா ஆட்டம் காமிச்சுட்டு இந்த பொடி என பிடிச்சு கொடுத்து காசு பாத்திரலாம் பா அப்படின்னு புஜி சொல்ல என் தம்பியை விடுன்னு ஒரு குட்டி பொண்ணு பைரவாவா அடிக்குது இந்த பசங்க ரெண்டு பேருக்கும் யாரும் இல்லைங்க அதனாலதான் இந்த ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை வச்சு சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் பார்த்து புலப்ப ஓட்டிட்டு இருக்காங்க இப்ப பைரவா அந்த ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டு பொழச்சு போங்கடா சின்ன பசங்களான அவங்கள போக விட்டுடுறான் தப்பிச்சா போதும் பசங்களும் அங்க இருந்து ஓடிடுதுங்க என்னதான் பைரவா ஒரு கூலி வேட்டக்காரனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மனிதனையா இருக்கிறதால புஜி அவன் கூடவே இருந்து இருக்கிறது அதோட பைரவாவும் உருவாக்கின கூட டெலிட் பண்ணிட்டு வண்டியோட மொத்த கண்ட்ரோலையும் புஜி கொடுத்ததால ரெண்டு பேரும் பாட்டம் சாயிடுறாங்க இதுக்கப்புறம் நடக்க போற கதையை தாங்க நம்ம படத்துல பார்க்க போறோம் உங்களை எத்தனை பேர் இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி